ஐயா இப்போ வந்து எல்லா மாடு இந்த 6 மாடு 7 மாடு வச்சிருக்கீங்க இல்லையா, இப்போ இந்த சாணிலாம் இருக்கும் இல்லையா, சாணிலான குழி மாதிரி வெட்டி வச்சிருக்கீங்களா? குழி மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் சார். பேரல் வச்சிருக்கேன் சார், அந்த ட்ரம் வச்சிருக்கேன், அந்த ட்ரம்ல கொண்டு வந்து கொட்டிடுவேன் சார். சாணிவேவா? சாணி கொட்டி நல்லா கரைச்சு விட்டு தண்ணி பாயும் பொழுது அந்த வாய்க்கால் அந்த கரைச்சு விட்டுருவீங்க? கரைச்சு விட்டுருவோம். ஓ, அந்த மாதிரியும் பண்றேன் பண்றேன். ஐயா இப்போ இது என்ன பண்றீங்க? இது வந்து இப்போ நெல் நடத்த நாத்து விடுறதுக்கு. நாத்து விடுறீங்க? நாத்து விடுறதுக்கு? நாத்து விடுறேன். என்ன நெல்லுங்க? தூய மல்லி சார். தூய மல்லின்னு சொல்லிட்டு பழைய ரகம். பழைய ரகம். பழைய ரகம். பழைய ரகம். எங்கே வாங்கினீங்க? நாங்கள் இங்கே தஞ்சாவூர்லேருந்து, தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து ஃபோன் பண்ணி ஒரு தெரிஞ்சு கொண்டு வந்து. எவ்வளோ கொடுத்தாங்க? எத்தனை கிலோ? கிலோ 13 கிலோ கொடுத்தேன். 13 கிலோ. எவ்வளோ எத்தனை ஏக்கரம் நடலாமா? ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 7 கிலோ தான் போதும். 7 கிலோ தான் போதும். 2 ஏக்கரம் நடலாம். 2 ஏக்கரம் நடலாம். இப்போ நட போகிறீங்க? ஒரு ஏக்கரை தான் சார் நடுவோம், ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்காங்க. தண்ணி கம்மியாக இருக்குது இல்லைங்களா? ஓ, தண்ணி போன வருஷம்லாம் நல்லா தண்ணி இருந்துச்சு சார். நிறைய நட்டுருந்தோம், 3 ஏக்கர் 4 ஏக்கர் நட்டுருந்தோம். நல்ல ஈல்டு ஏற்கனவே சார் பண்ண முடியும். ஒரு பயிர் தான் வச்சு நடுவோம். ஒரு பயிர் தான். ஒரு பயிர் தான் இந்த வரிசை நடவு. வரிசை நடவு. வெரி குட். யா, வெரி குட். அந்த மாதிரி தான் நடுவோம் நாங்கள். ஒரு சில இடத்துல அதே மாதிரி அதே மாதிரி தண்ணி எப்படி காட்டுவீங்க? தண்ணியை பழைய முறை எப்படி நடுறோமோ அதே மாதிரி அதே மாதிரி கட்ட தேவையில்லைங்க. நீங்க ஒரு 14-17 நாளைக்குள்ள எடுத்து வச்சீங்கன்னா நீங்க அதிகமா கூட தண்ணி நிறுத்திக்கணும் தேவையில்லை. நீர்மறைய நீர் பாய்ச்சினால் போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. நீர் தேவையை குறையும். இப்ப நீங்க இந்த சாதா முறைக்கும் இந்த வரிசை நடவுக்கும் அதுதான் வித்தியாசமே. நீர் அதிகமா தேவைப்படாது. அதே மாதிரி வந்து நீங்க உரம் வந்து பண்ணா இப்ப போட்டிருக்கீங்க இல்லையா, தொழு உரமே அதுக்கும் போட்டுருவீங்க. போட்டுருவோம். அதாவது உயிர் உரங்கள்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா? உயிரும் போட்டுருக்கோம். அதோடய கலந்து இப்போ தொழு உரத்துடைய கலந்து போடுவோம். அசோஸ்பைரலம், பாஸ்போர்ட் பாக்டீரியா போட்டு அது ஒரு சில டைம் வந்து உங்களை மாதிரி இந்த உழவர் நிலத்துறையிலேருந்து ஏதாவது கொடுத்தானா போடுவோம் சார். இல்லைன்னா நாங்கள் அந்த தொழு உரம் போட்டு இந்த தக்கப்பூண்டு கொளிஞ்சி அதே மாதிரி விளைச்சி ஃபர்ஸ்ட் போட்டு விடுவீங்க. போட்டுருவோம். அது நல்ல ஐடியா. நல்ல ஐடியா. இப்போ அதை பார்க்கலாங்களா? பார்க்கலாம். வந்து அந்த தக்கப்பூண்டுலாம் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. எவ்வளவு நாள் ஆகுதுங்களா விதைச்சு? விதைச்சு ஒரு 70 நாள் ஆகுது. 70 நாள் ஆகுதுங்களா? இப்போ பூ வந்துருச்சுங்களா? பூனை வரலைங்க. அதான் நம்ம பூ வரும்போது பார்த்தீங்கன்னா பூ வந்து வந்துட்டு எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம ஓட்டிடலாம். காய் வர வரலாம் உடத்தேவை அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி தக்கப்பூண்டு வச்சிருவீங்க? தக்கப்பூண்டு குளிஞ்சி அவரி இந்த மாதிரி வச்சிருக்கீங்க? குளிஞ்சி தக்கப்பூண்டு தான் வச்சிருக்கோம். சனப்பை எல்லாமே விதைச்சு இந்த மாதிரி முன்னால ஓட்டிடுவீங்க? ஓட்டிடுவோம். ரெண்டாவது தொழு உரம் போடுறீங்க, நல்லா மக்கி போன சாணி தானே போடுவீங்க? எப்பயுமே மக்கி போன சாணி நம்ம உரத்துக்கு போடுறது, வயலுக்கு போடுறது நல்லது. ஏன்னா நீங்க இப்ப நீங்க காயா சாணி போடுறீங்கன்னு வச்சுங்களேன், மக்கும் போது என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகும் இல்லையா, அப்போ வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், இதனால பயிருக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓட்டி விட்டு இது பண்ணிடுவீங்களா? இந்த மாதிரி வந்து இது தண்ணி இருக்கும் போது தானே ஓட்டுவாங்க. நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க? இப்போ இப்போ நெல் வந்து இது நல்லீங்க. நெல் நடல. அப்போ அப்படி இருந்தாலும் பிளான் பண்ணீங்க, தண்ணி நடத்த பிளான் பண்ண அது ஒரு ஏக்கர் மட்டும் நெல் நடுறீங்க. அதையும் ஏன் ஓட்டணும்னா அந்த மாதிரி ஓட்டணும்னா நம்ம கலப்பையில் மாட்டிட்டு வந்து எல்லாம் ஒரு பக்கமாக சேராக இருக்கிறதுக்காக ஒரு பக்கமாக எல்லாம் சேர்ந்து அந்த தலையெல்லாம் சேர்ந்துங்க. அதனால் அது சேராக இருக்கிறதுக்காக ஓட்டி விட்டு அப்புறம் நம்ம தண்ணி விட்டு அப்படியே ஓட்டி தண்ணி விட்டு போட்டுடுவீங்க. ஓட்டி விட்டுருவோம். பரவாயில்லைங்க. ட்ராக் நம்மளதேங்களா? இல்லை நம்மளதே. நம்மளதே. நம்மளது ரொட்டேட்டருங்களா? ரொட்டேட்டருங்க. இப்போ இந்த சனப்பாயம் கூட எவ்வளோ வச்சுக்கிறீங்க? தக்கப்பூண்டு ஒரு 3 ஏக்கர் வச்சுருக்கோம். 3 ஏக்கர். 3 ஏக்கர். நீங்கள் எந்த பயிர் செஞ்சாலும் இந்த மாதிரி பண்ணி ஓட்டிடுறதுங்க, அது பரவாயில்லைங்க. மண் வந்து நல்லா வளமையாக இருக்கும். மண் வளமையாக இருந்தால் தான் அது விளையக்கூடிய பயிர்களும் வந்து வளமையாக செம்மையாக வளரும். நோய் வராது. நோய் வராமல் இருக்கும். நல்லா மண் திடகாத்திரமாக இருக்கும். மண் நல்லா இருந்தால் தான் வர பயிர் நல்லா இருக்கும் இல்லைங்களா? நல்ல ஐடியாங்க. பூச்சிகள் அதிகம் தாக்கிறது இல்லை. அதே மாதிரி இதெல்லாம் அந்த இலத்தலையெல்லாம் போடுவீங்களா? போடுவீங்க. அதுவும் போடுவீங்க. அந்த லேபர் கிடைக்கிறது பொறுத்துங்க. அதுல வெட்ட மாட்டேங்க. காட்டு பக்கத்துல வந்து வெட்டி போடுவீங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு மண் நல்லா ஈல்டு வருங்க. மழை மண் நல்ல நெல்லு அங்கே கரிமச்சத்துன்னு சொல்றோம் இல்லையா, அது மண்ணுக்கு வேணுங்க. அங்கே கரிமச்சத்து இருந்தா தான் நீங்கள் போடுற எந்த விதமான சத்தாக இருந்தாலும் செடிக்கு எடுத்துக்கோ. செடிக்கு எடுத்துக்கோ. அதனால் நம்ம அந்த இலத்தலை, நம்ம அந்த கறித்துண்டு கறித்தூள்லாம் இல்லைங்களா, அது கூட கொஞ்சம் போடலாங்க. ஓகே ஓகே. நம்ம காட்டில் வந்து அங்கக கிரிமி சத்து இருந்தால் தான் நம்ம எந்த நியூட்ரிஷன்ஸ் ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, அது செடிக்கு எடுத்து கொடுக்குற வேலையை அந்த வேலையை செய்யும். அதனால் நம்ம இந்த மாதிரி இலத்தலை, நம்ம தக்கப்பூண்டு, சனப்பை, கொளிஞ்சி, அவுரி இதெல்லாம் விதைச்சுட்டு நம்ம ஓட்டிடலாம். ஓட்டிடலாம். நல்ல ஐடியா. மண்ணை வந்து வளமைப்படுத்துறதுக்கு இதுதான் ஒன்று. உங்களுக்கு 5, 6, 7, 8 மாடு இருக்கிறதுனால உங்களுக்கு தொழு உரமே ஈஸியாக கிடைச்சிடும். எல்லாம் நாட்டு மாடு வெரைட்டி தான் எல்லாமே உங்களுக்கு வச்சுருக்கிறீங்க. பரவாயில்லைங்க ஐயா. சரிங்க, நம்ம அந்த காய்கறி ஃபீல்டில் பார்க்கலாங்க ஐயா.